செம்மொழி மாநாட்டு லட்சணையில் கம்பீரமாக தோற்றம் அளிக்கும் திருவள்ளுவர் பிறந்த இடம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள முண்டக கன்னியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்த இழுப்பை மரத்தடியில்தான் திருவள்ளுவர் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் திரு மயிலாப்பூரில் அவதரித்ததாக வரலாறு அவர் பிறந்த இடம்தான் இங்கு இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இழுப்ப மரத்தடியில் இருந்து முப்பது தொலைவில் கிழக்கு முகமாக நோக்கி திருவள்ளுவருக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது நித்திய கால பூஜைகளும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகம் போற்றும் திருவள்ளுவரை கடவுளாக கருதி இங்கு திருவள்ளுவருக்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது திருவள்ளுவர் பிறந்த இடத்தில் உள்ள திருவள்ளுவரின் சிலை எவ்வித பராமரிப்பும் இல்லாமல் சிதிலமடைந்து காணப்படுகிறது மூன்றில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி உத்தரவுப்படி இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் எவ்வித பராமரிப்பு பணிகளோ சீரமைப்பு பணிகளோ நடக்கவில்லை இதில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மயிலாப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆலயத்திற்கு மிக நேர்த்தியான கீர்த்தி மிக சிறப்புகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று இங்கே குழுமி தமிழறிஞர் அனைவர் சார்பிலும் கொள்கிறோம் திருவள்ளுவரை மையப்படுத்தி உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி வரும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு